வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸோ அந்த செல் கால் நல்லா டவுன் போயிட்டு இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் ஏறுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்றனால நாங்கள் வந்து செல் கால்லேருந்து பைக் கால் வரும்ட்டு எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா கேண்டிலுடைய ஓப்பனிங்லே நமக்கு பைக்கால் வந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும்போதே சொல்லிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் கால் வந்துச்சு பாருங்கள் ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸில் ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஃபிஃப்டி எய்ட்டு ஸோ லாஸ் வந்து ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை லாஸ் ரீச் ஆகுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே பை கால் வந்துச்சுல ஸோ இப்படி தான் உங்களுக்கு கலர் வந்து இன்டிமேட் பண்ணும் அதே மாதிரி பை பண்ணலான்னா க்ரீன் கலர் வருது ப்ரேக் அவுட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்கள் அப்படியே கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு வந்திருக்கு இப்போ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்தது வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைக்கு வந்துச்சு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு கன்டினியூ ஆகிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸில் கால் ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ தேர்ட்டி த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டேலாக இருக்குது ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ப்ரீவியஸாக செல் கால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பை கால் வந்துச்சு ஸோ இது வந்து ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டியில் வந்துட்டு செவன்ட்டி ஒன் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்ல அது கரெக்டாக ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு ஸோ ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி பிரேக் அவுட் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் இந்த பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கிடச்சிச்சு மார்ச் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு ஸோ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி செவன் வரைக்கும் பிரேக் அவுட் ஆச்சு ஸோ இப்படி உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு லைவ் கால் அப்படியே மார்க்கெட்டில் அது எப்படி லைவாக ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகுது அது எப்படி போய் டார்கெட்ஸ் ரீச் பண்ணுது அப்படின்னு லைவாக உங்களுக்கு காட்டலாம் லைவாக உங்களுக்கு ஒரு வீடியோ இது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓப்பனிங்லேருந்தே நாங்கள் வந்து அப்படியே லைவாக காட்டுறோம் ஏன்னா ப்ரீவியஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சது ஸோ நிறைய பேர் லைவ் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவாக எப்படி ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் போகுதா என்ன மாதிரி இது மூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை பண்ணலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா க்ரீன் கலரில் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி டூ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக ஏறிட்டே இருக்குது இது ஒரு கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கலரை தான் ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணும் இப்போ பை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரீன் கலர் வரும் அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும் இப்போ ப்ரீவியஸ் இது பா காட்டணும்ல அது ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலர் வந்துடும் அப்படியே அந்த கலர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மறுபடியும் பையங்காக ட்ரெண்டு மாறில்லை க்ரீன் கலராக வரும் ஸோ ட்ரெண்டு உங்களுக்கு மாற மாற இது கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சே நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து இந்த ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டில் இருக்குது இப்போ இது செல்லிங் ட்ரெண்டில் இருக்குன்ட்டு ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லை டார்கெட்ஸை போய் அச்சீவ் பண்ணுதான்ட்டு ஸோ இப்போ நமக்கு வந்து கால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு நாலாவது கேண்டில் வந்து ட்ரேடிங் இருக்குது ஏன்னால் இது பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு இல்லை ஒன் மினிட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் இப்போ மார்க்கெட் வந்து பையிங் செல்லிங் அதாவது அந்த பையிங் வந்த ரேஞ்சிலேருந்து ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னா அந்த கால் தான் அந்த ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும் எப்போ அந்த ட்ரெண்டே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுதோ இப்போ க்ரீன் கலர்லேருந்து அப்படியே ரெட் கலராக மாறும்போது தான் உங்களுக்கு செல்காலே வரும் ஸோ கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா சும்மா சேஞ்ச் ஆகாது அதே மாதிரி ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ தான் அடுத்த காலே வரும் ஒரே கால் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடெலாம் ஆகாது ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கால் ரிப்பீட் ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி சொல்கிறோம் ஏன்னா இது ஒரு தடவை பை கால் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிடுச்சுன்னா அடுத்து எப்போ செல்லிங் ட்ரெண்ட் வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு அதே ட்ரெண்டில் தான் இருக்கும் மார்க்கெட் இப்போ ப்ரீவியஸ் இது கூட காட்டினோம் ஒவ்வொரு தடவையும் இறங்கி இறங்கி ஏறி இருக்குது பட் ஆனால் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்து ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வர்றதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெட் கேண்டிலில் அதுதான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக்கவுட் கொடுத்து ஏறியிருக்கு ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கினாலும் ஓகே இறங்கிட்டு அது ஏறும்போது உடனே உங்களுக்கு பை வராது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக்கவுட் கிடைக்கும்போது தான் உங்களுக்கு பைக்கால் வரும் ஸோ உங்களால் ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி வந்து எடுக்க முடியும் அதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்தளவுக்கு இது நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபெக்ஷனாக இது பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு டெய்லி இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டெய்லி இது ஓப்பன் தான் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் உங்களுக்கு வாங்கலாமா விற்கலாமா என்ன பண்ணலான்ட்டு அடுத்தடுத்த கால் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடி இடிட்டடர் அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது வாலட்டைல்னால் மார்க்கெட் வந்து ரெண்டு சைடும் ஹெவியாக மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறது தான் ஸோ இங்கே ரெண்டு சைடும் மூவ்மெண்ட் ஹெவியாக மாற்றி மாற்றி கொடுக்குது மேலே அஞ்சு பாயிண்ட் ஏறிச்சு இப்போ கீழே அஞ்சு பாயிண்ட் இறங்குது இப்போ மறுபடியும் மேலே ஸோ இப்போ நமக்கு வந்த கால் ரேஞ்ச் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சிலே தான் வந்து ட்ராவல் ஆகுது பட் ஆனால் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்குது ஏன்னா இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து கிடைக்கிது அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் தான் இருந்துச்சு அதான் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகும் ஒரு டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் அகைன் ஒரு த்ரீ தேர்ட்டி அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் பட் ஃபோர் ஓ கிளாக் ஆனோன்னா ஸ்லோவாகும் மறுபடியும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் வந்து ஸ்பீடாகும் கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்யூரா இந்தியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கிடையாது வேர்ல்டு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக நமக்கு இந்த யூஎஸ் மார்க்கெட் யூரோப் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக நல்ல ஸ்பீட் கிடைக்கும் நம்ம அதில் ட்ரேட் பண்ணும்போது நம்மளால் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷன் தான் ஏன்னா இப்போ நமக்கு ஃபாரின் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆனதுனால தான் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்குது ஸ்பீட் எடுக்கிறதுனால தான் நமக்கு டக்குன்னு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு இன்டிமேஷன் வந்திருக்கு அதே மாதிரி நமக்கு காலும் ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஃபோர் த்ரீ ட்ரேட் ஆகுது டைம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் ஆக போகுது இப்போ ஃபோர் ஃபோர் டூ நைன் நமக்கு ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்குது ஸோ நம்ம இப்போ எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா இல்லாட்டி ஸ்டாப் லாஸாக்டு மார்க்கெட் வந்து வேகமாக இறங்குது டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு அஞ்சு பாயிண்ட் ஏறிச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் வந்து வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைட் மார்க்கெட் வந்து ரீச் ஆகுதுன்ட்டு மார்க்கெட் வந்து மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டவுன் மூமெண்ட் தான் காட்டிகிட்ருக்கு வெயிட் பண்ணுவோம் ஏன்னா மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம் நமக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகலை எப்போயும் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாதப்போ நம்மளே அவசரப்பட்டுறக்கூடாது பயந்துடக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எப்போயுமே வந்து ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட்டில் நம்ம தொடர்ந்து அச்சீவ் பண்ணணும்னா ஒரு டார்கெட் எப்படி ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸையும் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்காண்டி தான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிகர் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து எக்ஸிட் ஆகிடக்கூடாது ஸோ இப்போதைக்கு நமக்கு டுவெண்ட்டி செவன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் வந்து போயிருக்கு இப்போ வந்து டுவெண்ட்டி செவன் தொட்டுட்டு இப்போ மார்க்கெட் மேலே வருது ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோவில் மார்க்கெட் இது அப்படியே ரெக்கவர் ஆகுதான் டார்கெட் ரீச் பண்ணுமா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்லோவாகுது ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இந்த ரேஞ்சில் போய்ட்டுருக்கு ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட்ஸ் அவையில் தான் இருக்குது ஸ்டாப் லாஸ்க்கு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிடுச்சு தேர்ட்டி மார்க்கெட் வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி பத்து நிமிஷம் ஆகுது ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது ஸ்ட்ராங்காக ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோலேருந்து மார்க்கெட் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் ட்ரேடிங் ஸோ இப்போ நமக்கு இந்த ஹை பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி போயிட்டு ரிட்டன் வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஃபார்ட்டி டூ பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே ஏறும் கேண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு புஷ் தான் தேவை மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்யூம் ஒன்று சைடு இன்க்ரீஸ் ஆச்சுனாலே நமக்கு போயிடும் ஸோ இப்போ ஒரே கேண்டில் வேகமாக ஏறுது ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோவில் வந்துச்சு கால் இந்த கேண்டிலில் த்ரீ ஜீரோவில் ஆக்சுவலி கால் வரல ஓப்பன் ஆச்சு இந்த கேண்டில் ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோவில் அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் வரைக்கும் இந்த சிங்கிள் கேண்டில் ஒம்பது பாயிண்ட் இந்த ஒரு கேண்டிலே வந்து ஏறி இருக்கு மார்க்கெட் அப்படி இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே டார்கெட் அச்சீவ் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூவை பிரேக் அவுட் பண்ணியிருச்சு ஃபார்ட்டி த்ரீ வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் கிட்டே போயிருச்சு நமக்கு டார்கெட் வந்து ஃபார்ட்டி செவன் காட்டுது நம்ம அதை ப்ரேக் அவுட் பண்ணி மேலே ஏறுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆயிருக்கு அதுவும் வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் போயிட்டு அந்த டவுன்லேருந்து ரெக்கவரி சூப்பர்வான ஒரு ரெக்கவரின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மார்க்கெட் டவுன் போனாலும் ஸ்டாப்லாம் ஸ்ட்ரிகர் ஆகாமல் அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் வந்து கொடுக்கும் கொடுத்துட்டு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டில் சார்ட் இப்படி தான் உங்களுக்கு அப்படியே இந்த லைவாக இந்த சார்ட்டு வந்து அப்படியே ஓடும் இந்த சார்ட் ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா கால் வந்து ஒரு நல்லா இறங்கிட்டு ஏறும்போது ஒரு பெர்ஃபெக்டான இடம் நல்லா ப்ரேக் அவுட் கிடைக்கல என்ட்ரி கிடைக்கல உங்களுக்கு சிக்னல் சொல்லும் ப்ரீவியஸ் கூட பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரி தான் நல்லா ஏறிட்டு இறங்கும்போது செல் வந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இறங்கிட்டு ஏறும்போது பைக் கால் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் இது உங்களுக்கு டென் தேர்ட்டிக்கு வந்து மார்க்கெட் வந்து இறங்கிச்சு ஏன்னா மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இது கால் மாற்றி மாற்றி கொடுக்கும் இன்னைக்கு பை கால் அங்கேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி கரெக்டாக ஒரு டொ பன்னெண்டு பதிமூணு பாயிண்ட் மேலே ஏறிச்சு அங்கேருந்து மார்க்கெட் இறங்குது இறங்குதுன்னு செல் கால் மறுபடியும் கால் மறுபடியும் கால் ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் மாற்றி மாற்றி வந்துட்டு இப்போ அகைன் வந்து பை கால் வந்து வந்துச்சு இந்த பை காலில் நல்லா ஸ்ட்ராங்காகவே மார்க்கெட் வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனாலும் நம்ம வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நம்ம எக்ஸிட் ஆகிடக்கூடாது ஏன்னா நமக்கு பையிங் ட்ரெண்டுன்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு சார்ட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளால் நல்ல டார்கெட்ஸ் ரீச் பண்ண முடியும் ஸோ அப்படி தான் இது நமக்கு ஸ்ட்ராங்காக கால் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக ஏறிட்டுருக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை நீங்களே டெய்லி உங்கள் சிஸ்டமில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்னல் சார்ட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணாலே இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டே இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக்க வேலை தான் உங்களுக்கு வந்து இது இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ